வணக்கம் அன்புள்ளங்களே யூடியூப் சேனலின் வாயிலாக உங்களோடு உரையாடுவது உங்கள் சித்த மருத்துவர் ஜோதிடர் டாக்டர் கரு கரு கருப்பையா பிஎஸ்எம்எஸ் எடியஸ்ட்ரோ இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் மறக்காமல் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நீங்கள் புதன்கிழமை பிறந்தவரா உங்களின் எதிர்காலம் எப்படி நீங்கள் புதன்கிழமை பிறந்தவரா உங்களின் எதிர்காலம் எப்படி புதன்கிழமை பிறந்தவர்களுடைய குணநலங்கள் குடும்ப அமைப்புகள் தொழில் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் சூரிய புதனுங்கிறது புதன் புதன் ஆதிக்கம் நிறை நிறைய நிறைய பெற்றது புதன்கிழமை சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் புதன் கிரகம் தான் எல்லா கிரகங்களை விட ரொம்ப அளவில் சிறிய கிரகம் வந்து புதன் கிரகம்தான் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா பேச்சு திறன் வந்து ரொம்ப மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க ஆனால் என்ன கொஞ்சம் கா பிறரை வந்து காயப்படுத்தாமல் பேசணும் தொழில் வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் கடுமையாக முயற்சி பண்ணி உழைச்சா கட்டாய தொழில் வெற்றி பெறக்கூடியவங்களாம் இருப்பாங்க கேள்விஞானம் கொண்டவர்களாக இருப்பாங்க எப்போயுமே கொஞ்சம் மனக்குழபம் இருந்துக்கிட்டே இருக்கும் புதன்கிழமை பிறந்தவர்கள் அதிகமாக பார்த்திங்கன்னா எழுதி கொண்டே இருப்பாங்க ஏதாவது எழுதி கொண்டு படித்து கொண்டே தான் இருப்பாங்க நண்பர்கள் வட்டாரம் வந்து நல்ல அந்த தேர்ந்தெடுத்து கரெக்டாக வச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது அடுத்து அது வந்து பலது பல துறையில் திறமை கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு விஷயம் தே தேவையில்லைனாலும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க அது எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதன் மூலம் நம்ம பயன்பெறணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக சந்தேக எண்ணங்கள் இவங்களுக்கு வந்து வந்துட்டு போகும் அதை அவங்க இது பண்ணிக்கணும் படிப்பு நல்லா க ரொம்ப நல்லா படிப்பாங்க ஆனால் கொஞ்சம் புரிகிறதுல வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்குதுன்னு நினப்பாங்க மனப்பாடம் பண்ணுறதில் கொஞ்சம் குழப்பமாக இருக்குதுன்னு நினைப்பாங்க புரிந்து படித்தா நிச்சயம் வெற்றி பெறுவாங்க சுறுசுறுப்பு நல்ல சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க நல்ல சிந்தி எந்த நேரமும் ஒரு ஏதாவது ஒரு நல்ல நல்ல சிந்தனைகளை சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க நட்பு வட்டாரங்களை கவனமான நட்பு இருந்தால் அந்த நட்பு நல்ல நட்பாக அமைகிறது வாய்ப்பு இருக்குது சவால்களை சமாளிக்கக்கூடிய திறமை இவங்களுக்கு அதிகமாக இருக்குது அடுத்து வந்து பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை ஏன்னா பேச்சு தான் இவங்களுக்கு நன்மையும் கொடுக்கும் பேச்சு தான் இவங்களுக்கு எதிர்ப்பையும் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் இதுவாக இருக்கணும் இவங்க வந்து அந்த கணித துறையில் வெற்றி பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த விஞ்ஞானத்துறையில் இருந்தாங்கன்னு நிச்சயம் வெற்றி பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க கடுமைய முயற்சி பண்ணால் அந்த அணுகுமுறைகள்லாம் இவங்களுக்கு நல்லா இருக்கும் பிறரை வந்து அணுகிறதா ரொம்ப கொஞ்சம் பயன் விரும்பிகளாக இருப்பாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்ககிட்ட பழகுறதுனா அவங்கள்ட்ட அவங்களால நம்மளுக்கு என்ன கிடைக்குங்கிறத யோசிச்சு அதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட பழகுவாங்க மே மற்றும் ஒரு ஜோதிட தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்த மருத்துவர் ஜோதிடர் டாக்டர் கரு கரு கருப்பையா பி எஸ் எம்எஸ் டி எஸ்ட்ரோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நோட கைபேசி செல் நம்பரை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு முப்பத்தி மூணு நைன் செவன் நைன் ஒன் டூ நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் த்ரீ என்ற கைபேசி மூலமாக நீங்கள் ஜோதிர் ரீதியான ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் சித்தம்பரத்து தொடர்பான ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்